ஹாய் எவ்ரி ஒன் ஆகஸ்ட் ஒன்லேருந்து நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து ஆகஸ்ட் ஒன் அண்ட் டூவோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்கள் ஆகஸ்ட் ஒன் ஸோ ஆகஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா முஸ்லீம் விமன்ஸ் ரைட் டேவாக இந்தியாவில் நம்ம கொண்டாடுறோம் ஸோ இது ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா ட்ரிபிள் தாலாக் பில் வந்து லோக்சபா அண்ட் ராஜசபாவில் பாஸ் ஆகி ஆக்டாக வந்து ஆகஸ்ட் ஒன் டுவெண்ட்டி நைன்டீனில் வந்து வந்திருக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த டேவை வந்து நம்ம கொண்டாடுறோம் இப்போ வந்து இது ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரியாக வந்து இந்த இயர் நம்ம கொண்டாடுறோம் ஸோ இது வந்து லோக்சபாவில் ஜூலை டுவெண்ட்டி ஃபைவ் பாஸ் ஆச்சு அண்ட் ராஜசபாவில் ஜூலை தேர்ட்டி பாஸ் ஆச்சு அண்ட் ஆக்டாக வந்தது வந்து ஆகஸ்ட் ஒன் டூ தௌசண்ட் நைன்டீனில் ஸோ ட்ரிபிள் தாலாக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ வந்து முஸ்லீம் விமானம் வந்து ஒரு மேரேஜ் ஆன பர்சன் முஸ்லீம் மென் வந்து டிவோர்ஸ் பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னா தாலாக் அப்படின்னு சொல்லி த்ரீ டைம்ஸ் சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டிவோர்ஸ் கொடுத்த மாதிரியான ஒரு ப்ராக்டிஸ் இருந்துச்சு ஸோ அதுக்கு எதிராக வந்து பார்லிமெண்ட்டில் இந்த ஆக்ட் வந்து பாஸ் பண்ணி ஸோ பில் வந்து பாஸ் பண்ணி இது வந்து ஆக்டாக வந்துருச்சு அடுத்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியோடைய ப்ரைவேட் செக்ரட்டரியாக வந்து ஒரு புதுசாக வந்து ஒருத்தரை நியமிச்சிருக்காங்க அது வந்து ஹர்டிக் சதீஷ் சந்திர ஷா அப்படிங்கிறவரை தான் நியமிச்சிருக்காங்க ஸோ இவர் வந்து இதுக்கு முன்னாடி ப்ரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸில் டெப்புட்டி செக்ரட்டரியாக வந்து ஒர்க் இருந்தவர் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ஜவடேகர் இருக்கார் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் மினிஸ்டர் ஸோ அவருடைய ப்ரைவேட் செக்ரட்டரியாக வந்து இவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு அடுத்து உரிஜித் பட்டேல் ஸோ இவர் வந்து ஃபார்மர் ஆர்பிஐ கவர்னர் இவர் கிரேட் ஈஸ்டர்ன் ஷிப்பிங் கம்பெனி லிமிடடோடைய அடிஷ்னல் டேரக்டராக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அதனுடைய டேர்ம் பீரியட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் அடுத்தது சிக்ஸ்த்து பிரிக்ஸ் என்விரான்மெண்ட் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் ஸோ இதை வந்து பிரகாஷ் ஜவ்டேகர் அதாவது மினிஸ்டர் ஆஃப் என்வரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் ஸோ இவர் வந்து நியூ இருந்து விர்ச்சுவல் பிளாட்ஃபார்ம் மூலமாக இந்த மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்காரு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் எக்கானமியெல்லாம் எப்படி கோவிட் நைன்டீனுக்கு அப்புறம் இம்ப்ரூவ் பண்ணுறது அந்த மாதிரியான டிஸ்கஷன்ஸ் வந்து இங்கே நடந்துருக்கு ஸோ பிரிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆஃப்ரிக்கா ஸோ இது வந்து டூ தௌசண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ட்வெண்ட்டி ட்வெண்ட்டியுடைய தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் பார்ட்னர்ஷிப் ஃபார் Global Stability, Shared Security and Innovative Growth. அடுத்து World Breastfeeding Week. வீக் இது வந்து ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஆகஸ்டில் தான் கொண்டாடுவோம் ஸோ ஆகஸ்ட் ஒன் to செவன் வந்து World Breastfeeding Week. வீக் ஸோ இதனுடைய தீம் வந்து இப்போ 2020 ட்வெண்ட்டிக்கான தீம் வந்து Support Breastfeeding for a Healthier Planet. பிளானட் அடுத்தது வித்தியாத்தி விஞ்ஞான் மந்தன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டு ஸோ இதை வந்து டாக்டர் ஹர்ஷவர்தன் அவர்கள் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு ஸோ இந்த இனிஷியேட்டிவ் டாக்டர் ஹர்ஷவர்தன் வந்து ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் மினிஸ்டராக இருக்கிறவர் ஸோ இந்த இனிஷியேட்டிவ் வந்து எதுக்கு லான்ச் பண்ணியிருக்காருன்னா சிக்ஸ்த் டுவெல்த் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சயின்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வந்து இந்த இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அடுத்து ஒடிஷா அக்னி ஷமாஜ் சேவா அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் போர்ட்டல் வந்து ஒடிஷா சிஎம் நவீன் பட்நாயக் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு ஸோ இது எதுக்காக அப்படின்னா ஃபயர் சேஃப்டி சர்டிஃபிகேட்ஸ் வந்து பில்டிங்ஸுக்கு வந்து ஆன்லைன் மூலமாக வந்து கொடுக்கறதுக்காக தான் வந்து இந்த ஆன்லைன் போர்ட்டல் லான்ச் பண்ணியிருக்காங்க அடுத்து வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனி அந்த லிஸ்ட்டில் டாப்பில் வந்து ஆப்பிள் இங்க் தான் வந்து டாப்பில் ஃபஸ்ட்டாக வந்து இடம் பிடிச்சிருக்கு அடுத்து இந்தியன் ரயில்வேஸ் பார்த்திங்கன்னா மூணு ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் மத்திய பிரதேஷில் இருக்கக்கூடிய மூணு ரயில்வே ஸ்டேஷனில் ஆட்டோமேட்டிக் லைட்னிங் சிஸ்டம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க எங்கெங்க அப்படின்னா ஜபல்பூர் நர்சிங்பூர் போபால் அடுத்தது பாரத் ஏர் ஃபைபர் இன்டர்நெட் சர்வீசஸ் ஸோ இதை வந்து சஞ்சய் தோத்ரே ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் ஐடி ஸோ அதனுடைய மினிஸ்டர் தான் இவர் இவர் வந்து இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காரு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்ட்ராவில் அதாவது டிஜிட்டல் இந்தியா ஒரு டிஜிட்டல் இந்தியாவுடைய ஒரு பார்ட்டாக வந்து பிஎஸ்என்எல் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் வந்து கிடைக்கும் அக்கோலா அண்ட் வாஷிம் டிஸ்ட்ரிக்ஸ் அங்கே வந்து நல்லா வந்து இந்த ஃபெசிலிட்டிஸ் மூலமாக வந்து ஒயர்லெஸ் கனெக்ஷன் வந்து கிடைக்கும் அடுத்தது அரேபில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் ரியாக்டர் வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ என்னுடைய எங்கே அப்படின்னா பரக்கா அப்படிங்கிற இடத்துல தான் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அபுதபியில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் ரியாக்டர் அரேப்லேயே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர்